Thank you.
Thank you.
அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 44 முதல் 52 முடியும். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். பின்னரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துகளை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் வெற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாடிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை மறைந்ததும் அதை இழுத்துக் கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வாரூதர் சென்று நேர்மையாளிடம் இருந்து தீயோரை பிடிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். வெற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆ என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைந்த அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருவகையானது என்று பொது காலத்தில் 17 ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் இந்த வாசகங்கள் நம் ஒவ்வொருவரையும் ஞானத்தை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்படி வரும், ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படி வரும் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்மிடம் இருக்கின்ற இந்த ஐந்து புலன் மொழியாக ஒரு மனிதனுக்கு அறிவு பார்க்கின்ற பொழுது
அவனுக்கு அறிவு வருகிறது, கேட்கின்ற பொழுது அவனுக்கு அறிவு வருகிறது, ஒரு தொடுகின்ற பொழுது அவனுக்கு அறிவு வருகிறது, பேசுகின்ற பொழுது அறிவு வருகிறது, சுவைக்கின்ற பொழுது அவனுக்கு அறிவு வருகிறது. இதையும் தாண்டி இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ அறிவுகள் இருக்கிறது. கணிதம் சார்ந்த அறிவு, வேதியம் சார்ந்த அறிவு, இயற்கை சார்ந்த அறிவு, உயிரியல் சார்ந்த அறிவு என பல அறிவுகள் இருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு அறிவு என்றால் அதுதான் ஞானம். இந்த கணித அறிவு, அறிவியல் சார்ந்த அறிவு, இயற்கை அறிவு இதெல்லாம் படிக்கின்ற பொழுது, இதை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு வருகிறது. இந்த ஞான அறிவு, மெய்ஞானம், மெய்ப்பு எப்படி வருகின்றால் நம்முடைய அனுபவத்தின் மூலமும், இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற அறிவை தாண்டி வைத்த ஒரு அறிவுதான் இந்த ஞானம். இதை நாம் எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்று இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இதுதான் அடையாளம் சொல்கிறார்கள். ஒருவர் எதை தேடுகிறாரோ அதை பொறுத்து அவருடைய அறிவு இருக்கும். அவர் எதை கண்டு கொள்கிறாரோ அதை பொறுத்து அவருடைய அறிவு இருக்கும். ஒருவர் எப்பொழுது தனக்கு போதுமானதை வைத்துக் கொண்டு இல்லாததை இழக்கிறாரோ அங்கே அவருக்கு ஞானம் பெறுவது என்று சொல்கிறார்கள். ஆகவே நாம் தேடுகின்ற பொழுது எதை தேடுகிறோம், எதை நாம் கண்டுகொள்கிறோம், எதை நாம் இழக்கிறோம் என்ற அந்த உண்மையில் தான் நம்முடைய ஞானம் பிறக்கிறது, ஞானம் உருவாகிறது, ஞானம் ஊற்றெடுக்கிறது. இதுதான் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். சாதனிடம் கடவுள் தோன்றுகின்றார். அவர்கள் கேட்கிற உனக்கு என்ன வேண்டும் என்று அங்கே சாதனம் செய்கிறார் எனக்கு ஞானம். இந்த முதல் வாசகத்தினுடைய பின்புலத்தை நாம் சற்று அலசி பார்த்தால் ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு புலப்படும். இந்த சாபம் வாழ்ந்த காலத்தில் 700 கிமு 800 ஆண்டு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த தாமீர அரசர் அவரை இறக்கின்றார். அவர் ஒரு வயதான காலத்தில் இறந்து போகின்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பேராசை கொண்டவர், நிறைய போர்கள் செய்தவர், ஆடம்பரமாக வாழ்ந்தவர், ஆடம்பரமாக செலவு செய்தவர். ஆகவே அங்கிருக்கின்ற அந்த பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது, பணத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த காலத்தில் தான் ஒரு அரசாங்க பணியிருக்கு உண்மையிலே நம்முடைய பாடம் சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த சாதனத்தின் உண்மையில்
ஆகவே நாம் எதற்காக தெரிகிறோம், ஏன் தெரிகிறோம் என்ற கேள்விகளை நாம் கேட்டு ஆண்டவரை கேட்டு பார்ப்போம். அவர் நம்முடைய திறனில் இருக்கின்றார், நம்முடைய சித்தரில் இருக்கின்றார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நல்ல மனிதர்களாக வாழ நாம் திருப்பள்ளியில் தொடர்ந்து கொண்டாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகம் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் விதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாமையால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக கொந்திய விழாக்கு அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எடுக்கருளி எல்லாம் வல்ல தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கின்றான். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது இறைவரிடத்திலே கொண்டாடுவோம். எங்களையெல்லாம் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய நல்ல தெய்வம் இறைவா, அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்திருக்கின்றேன். இந்த நாட்களிலே எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றேன். பல்வேறு தீமைகளிலிருந்தும் உலகையை அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விடத்தில் நாங்கள் இப்படி ஜெபிக்கின்றோம். சிறப்பாக எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களிலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக உறவோடு அன்போடு வாழவும், நல்ல உடல் சுகத்தோடு வாழவும் அருள்தாரும். எங்களுடைய பெற்றோர்களை ஆசிர்வதியும், நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். எங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும், நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். நல்ல முறையில் கல்வி கற்கவும், நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தருளும். நம்முடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கக்கூடிய பெற்றோர், உடன் பிறந்தோர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசிர்வதிக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலே பல்வேறு நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாப்பீராக. உழைப்பதற்குரிய ஆற்றலையும் சக்தியையும் அவர்களுக்கு கொடுத்தர்களும், நல்ல சுகத்தை கொடுத்தர்களும். இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து அவர்களை பாதுகாத்தர்களும். நீரே அவர்களுக்கு துணையாக இருந்தர்களும். எங்களுடைய குடும்பங்களிலே, வீடுகளிலே, படுக்கையிலே இருக்கக்கூடிய நோயாளிகள், முதியவர்கள், பராமரிப்பு இல்லாமல் கவனிப்பார் இல்லாமல் விடுபட்டவர்கள் எல்லா மக்களையும் அது கருத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களையும் ஆசிர்வதித்தர்களும், பாதுகாத்தர்களும், அவர்களுக்கு துணையாக இருந்தார்களும். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பாக இந்த நேரத்திலே உலகையே பாதித்து கொண்டிருக்கக்கூடிய COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே வீடுகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, தனிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா மக்களையும் ஆசிர்வதியும், எல்லா மக்களையும் நோயிலிருந்து காப்பாற்றும். முதல் வல்லமையால் குணப்படுத்தி நல்ல உடல் சுகத்தோடு அவர்களை வாழ வைத்துவிடும். ஆண்டவரே, கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், கடன் தொல்லை பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தார். உம்மாலன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கணும். அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள்
எதை தேர்ந்து கொள்ள வேண்டும்? செல்வத்தையா, நீண்ட ஆயுளையா, ஞானத்தையா, இறை நம்பிக்கையா? எதை நாங்கள் தேர்ந்து கொள்ளப் போகிறோம்? தேர்ந்து கொள்வதற்கான ஞானத்தை எங்களுக்கு தார். உள்ளத்திலே நல்ல சிந்தனையை தார். நல்ல எண்ணங்களோடு வாழ்வதற்கு அருள்தார். சிறப்பாக என்னுடைய பங்கு சமூகத்திற்காக ஜெபிக்கின்றோம். பங்கு சமூகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்கள், எங்களோடு வாழக்கூடிய ஏனைய மக்கள், எங்களுடைய நாடு, இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா மக்களையும் உமது கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கின்ற ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் உமது வல்லமையினால் பாதுகாக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு நிறைவோடும் நல்ல உடல்நல சுகத்தோடு வாழ்வதற்கு நீர்தாமே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வென்றாடுகின்றோம். நாங்கள்
இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்வேன், உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்போதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்விப்பினையும் கொண்டுள்ளோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தி. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ் தேத்தி அக்கழித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலால் பாடுவதா. பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும்
வருத்தப்படும் இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன்,
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே சிலுவையில் பலியாக தந்த இறைவன் தனது உடலையும் இரத்தத்தையும் உணவாக தருகின்றார். இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னுடன் நான் தோதித்தவன் அருள் வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் என நான் பாதுகாக்க வேண்டும் என்று அனைவருக்காக நாம் ஜெபிப்போம்.
ஒருவர் மற்றவருக்காக நாம் ஜபிக்கின்ற பொழுது இறைவனுடைய குரலை கேட்கின்றார், எல்லாம் பாதுகாக்கின்றார். நம்பிக்கையோடு ஜபித்து இறைவன் இந்த நோயிலிருந்து நம்ம எல்லாம் விடுவிக்க வேண்டும், நல்ல உடல் சுகத்தை நமக்கு தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிப்போம். ஒருவர் மற்றவருக்காக துணையாக இருப்போம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதை மகிழ்ச்சியடைந்து நாம் இணைந்து ஜபிப்போம். பாண்டவர்களுடைய